ஹலோ கைஸ் நீ நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல்லி செஞ்சல் டான்ஸ் வித் த டெவில் எபிசோட் எயிட் தான் மற கமிக்கையில் லைக் பண்ணுறேன் அப்படி நீங்கள் போன எபிசோடில் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்கில் லில்லியும் ஏதோ ஒன்று யோசிக்கணும் அங்கே சீரியஸாக உட்காந்துருக்கா ஆமாம் என்னதான் ஆச்சு நீ வந்து எதுக்கு என்ன கிளாஸுக்கு போகாமல் தடுத்த அதை பற்றி தான் நான் சொல்லலான்னு இந்த நல்ல வேலை நான் வந்து உன்னை தத்துட்டேன் ஏய் நீ வந்து என்னப்பா சொல்கிற அறகுறையாக சொல்கிறேன் மொத்தமாக சொல்லேன் இன்னும் உனக்கு புரியாமல் இருக்கா என்ன இந்த மாதிரி நம்ம ஒன்றா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துட்டாங்களே நம்ம நம்மள அத பத்தி இப்ப கிளாஸ் முழுக்க சொல்லிருப்பாங்க இதனால கிளாஸ் ஏன் நம்மள பத்தி தான் பேசினிருக்கும் நீ வந்து என்ன சொல்ற உண்மையா அப்படியே நடக்க போகுது ஆமா நீ வந்து என்ன நினைச்சுன்னு இருக்க இன்னைக்கு காலையில தான அவசியம் ஹீரோட்டாவும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துட்டாங்க இதனால அன்னைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி நான் போனேன் இந்த மாதிரி நாங்க சும்மா தான் நின்னுந்தோம் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம் நான் போனேன் நான் எவ்வளவு தேடி பார்த்தோம் அவங்க வந்து எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கிடைக்கவே இல்ல ஏதோ அப்படியே மஞ்சு போன மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் அவங்களா கிளாஸ்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் கிளாஸுக்கு போய் பார்த்தேன் ஆனா அவங்க இருக்காங்களோ இல்லையோ அங்க இருக்க பசங்க வந்து என்ன ஒரு மாதிரி பாத்து சரி இவங்க வந்து நார்மலா தானே பாக்குறாங்க அப்படின்னு நானும் போய் உட்காந்துட்டேன் ஆனா இதுக்கப்புறம் தான் மேட்ரு இன்னுமோ சீரியஸ் ஆச்சு என்னன்னா அவங்க வந்து என்கிட்ட கிட்ட நிறையவே கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி சொல்லு என்ன நடந்தது சொல்லு இப்படின்னு என்ன பயங்கரமா தொலை பண்ணாங்க அதனால தான் நான் ரொம்ப கடுப்பா இங்க வந்துட்டேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த ரூமரை யாரு வந்து எவ்வளவு சீக்கிரமா பரப்பிருப்பா அப்படின்னா என்ன வேற யாராச்சும் நம்மள பாத்தாங்களா என்ன நம்மள வந்து யாருமே பாக்கல எனக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஹீரோட்டாவோட வேலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நம்மள பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்பத்துல இருந்து அவன் யாரு பேசவும் இல்ல அவன் வந்து கிளாஸ்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரே விஷயத்தையே வளனந்தான் இந்த மாதிரி லில்லியும் அக்காச்சுவும் ஒன்னா லில்லியும் அக்காச்சுவும் ஒன்னா இருந்தாங்க இப்படின்னு பைத்தியம் பூச்ச மாதிரி ஒரே வார்த்தையை சொல்லிருந்தானா இதனால எல்லாரோட காதலையும் அது விழுந்துச்சு இதனாலயே அந்த ரூமர் வந்து எல்லாரோட காதலையும் அங்க பரவ ஆரம்பிச்சது இப்போ நம்ம இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் ஓ அவ்வளவுதான் விஷயமா நீ வந்து என்ன சொல்ற அவ்வளவுதான் விஷயமா நீ வந்து டக்குன்னு ஏதாச்சும் யோசி நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா இதனாலயே என்னோட மிஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு சரி லிலி நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி நான் உனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றேன் ஆனா பையப்புல அவனே அங்க கொஞ்சம் பயந்து போயிருக்கான் இத பாக்குற லில்லியும் கேக்குறா ஹே நீ வந்து எவ்வளவு சொல்றியே ஆனா நீயே சொல்லப் போனா இப்படி பயந்து நிற்க நான் வந்து பயந்து எல்லாம் இல்லப்பா நான் வந்து நார்மலா தான் இருக்கேன் சரி ஏதோ ஒண்ணு நம்மளோட பிளான வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது தவிர வேற வழியே இல்ல நம்மளுக்கு இதுக்கப்புறம் இவங்க கிளாஸுக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா லில்லிய சுத்தி ஒரே பசங்களா இருக்காங்க அவங்களும் ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தான் கேட்டுனு இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னதான் நடக்குது ஆனா அதை பத்தி நம்ம லில்லிய கண்டுக்காம அங்க எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கா அங்கே தானா விஷயம் வந்து கேக்குறா இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்ன போகுது நீங்க வந்து என்ன டேட்டிங் பண்ணிருக்கீங்களா என்ன கேட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு நினைக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்னு போறேன் நான் வந்து போறேன் பாய் அப்படின்னு இவ்வளவு போக ஆரம்பிக்கிறா போகும்போதே சொல்றா சொல்றேன் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி இவ்வளவு போயின்னு இருக்கும் போது திடீர்னு அக்காச்சோ அங்க வந்து டோரை திறக்கிறான் இதை பார்க்கற அந்த பசங்களும் அப்படியே பாத்து நிற்காங்க அத்தது என்ன நடக்கும் போதுன்னு இப்படி இவங்களும் பாத்து நிற்க அக்காச்சோ பார்த்தா நார்மலா ஹை சொல்றாங்க நார்மலா பேசிட்டே இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்து நிற்க பசங்க இன்னுமே காண்டாயிராங்க அப்பனா இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஆனா அவங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு இவங்களுக்குள்ள டேட்டிங் கூட வாய்ப்பு இப்படி இவங்களும் யோசனை இருக்க அங்க அக்கா சோ வந்து உட்காடுறான் ஆனா திடீர்னு இன்னொரு ஒரு பொண்ணு நடுவில் வரா அவளும் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா இவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிட்டேன் இவங்களுக்குள்ள டேட்டிங் எல்லாம் நடக்கல இவங்களுக்குள்ள நார்மலான கான்வெர்சேஷன் தான் போகுது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அவங்க வந்து நார்மலான கான்வெர்சேஷன் தான் பண்ணாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றாங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்சனோ அவங்க வந்து அவ்வளவு சேஞ்ச் ஆகல இந்த சைடு இதெல்லாம் அக்காச்சும் கேட்டுதான் இருக்கான் அவனும் சொல்றான் ஏ லில்லி உன்னோட பிளான் வந்து உண்மையிலேயே டாப் நாச்சா இருக்கு ஏன்னா இவங்க உண்மையிலேயே இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள தானா விஷயம் சொல்றா இந்த மாதிரி லில்லி வந்து என்கிட்ட சொன்னா ஒரு நாள் அக்காச்சு வந்து கல்லுக்கு இடையில வந்து மாட்டிக்கினா ஆனா லில்லியோட ஓனர் தான் அங்க வந்து தேடி கண்டுபிடிச்சாங்களாம் இதுக்கு லில்லியும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இதை வந்து என்கிட்ட லில்லி தான் சொன்னா ஆனா இத நம்பலாமான்னு எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு இந்த சைடு அக்காச்சும் யோசனை இருக்கான் ஏ லில்லி நீ வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லிருக்க நீ வந்து எதுக்கு பைத்த மாதிரி ஏதோ வந்து இவங்க கிட்ட ஒளரி வச்சிருக்க இதையும் நம்ம லில்லி வந்து அங்க போன்ல கேட்டனிருக்கா ஹே இதுக்கு மேல நீயே பாத்துக்கோ நான் வந்து போனை கட் பண்றேன் எப்படின்னு அவ்வளவு கட் பண்ணிடுறா இதுக்கப்புறம் அக்காச்சும் அங்க இருக்க ஜன்னல் அண்ட போய் அவனோட டிரெஸ்ஸையும் உதர ஆரம்பிக்க என்னோட ட்ரெஸ்ல இன்னுமோ அந்த பீசஸ் எல்லாம் இருக்குப்பா இப்படி இவனும் சொல்ல இதை கேக்குற அவங்களும் இப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி லில்லி சொன்னது உண்மைதான் போலயே பரவாயில்ல இவங்க வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படின்னு இவனும் சந்தோஷமா இருக்கான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அங்க லஞ்சு சாப்பிட்டுருக்க நம்ம லில்லியும் அங்க யோசிக்கிறா எனக்கு வந்து இன்னுமோ புரியல தான விஷயம் வந்து எங்க ரெண்டு பேருக்கு என்ன பிளான போட்டு வச்சிருக்கான்னு ஏன்னா அதிசயமா எங்க ரெண்டு பேரை வேற லஞ்சுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கா ஆனா இந்த அக்காச்சு பைத்தியத்தை பாருங்க அவன் வந்து சாப்பிடறதுலயே மும்முரமா இருக்கான் இவனுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் இப்படின்னு அவ்வளவு சொல்லிருக்கா இதுக்கப்புறம் தான விஷயம் சொல்றான் இந்த மாதிரி மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா நான் வந்து நிறையவே உன்னை திட்டிட்டேன்னு நினைக்கிறேன் நீ வந்து சாரி எல்லாம் கேட்க தேவலப்பா நான் வந்து அதெல்லாம் மனசுலயே வச்சுக்கல சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நான் செஞ்சதை இது சாப்பிடு இது வந்து இன்னமும் டேஸ்டா இருக்கும் ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி இது டேஸ்டா இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேருமே அங்க சாப்பிட்டு இருக்க இதையும் நம்ம அக்காச்சும் பாத்து நடக்கான் தானா விஷயம் கேக்குறா ஆமா உனக்கு வந்து இன்னதான் வேணும் அக்காச்சும் உனக்கும் இது வேணுமா என்ன இது பார்க்குற அக்காச்சும் சொல்றான் அப்படி எல்லாம் இல்ல எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு ஒளர ஆரம்பிக்கிறான் இத பாக்குற லில்லிக்கும் புரியுது ஓ இப்பதான் எனக்கே புரியுது இதுதான் இவளோட பிளானா இதுக்கப்புறம் தானா விஷயம் சொல்றான் இந்த மாதிரி நீ அவனுக்கு ஊட்டி விடலாம்ல ஆனா அதுக்குள்ள தானா இசை வந்து அவளோட ஸ்பூனை யூஸ் பண்ணி அங்க ஊட்டி விட ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் சீனம் பாஸ்ட்டுக்கு வந்து தானா இசையும் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா டேட்டிங் தான் பண்றாங்க அதை வந்து நம்ம தெல்ல தெளிவா எல்லாருக்கும் அப்படியே காட்டணும் அதுக்காக உங்க கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா நீ வந்து கவலையப்படாதப்பா எல்லாத்துக்கும் என் கிட்ட பிளான் இருக்கு பிளான் என்னன்னா அதுதான் ஜெலசி நீ வந்து என்ன பண்ணு அவனுக்கு வந்து ஊட்டி விடு நீ வந்து ஊட்டி விடும் போது ஒரு கப்பலா இருந்தா அவனோட ஆளுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாகும் அதாவது ஜெலசாவா அப்ப நீ கரெக்டா அவளோட பேச பாரு அவளோட வயசுல ஏதாச்சும் ரியாக்சன் தெரிஞ்சா உனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் தான் பண்றாங்கன்னு இதுதான் நம்மளோட பிளான் இதை கேக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீ சொல்ற பிளான் வந்து அருமையா இருக்கு இதையும் நம்ம செயல்படுத்த வேண்டியதான் இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவளோ பிரசன்ட்ல அங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா அவளு நம்ம அக்காச்சோ பார்த்து சொல்றான் இந்தப்பா சாப்பிட்டு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருப்பா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ சாப்பிடலாமே இப்படி இவ்வளவு அங்க கம்பல் பண்ணிருக்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க லிலிக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கு ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஜெலஸா ஃபீல் ஆகுது அவளோட ஃபேஸ் அங்க ஆங்கிரியா வச்சுக்க இதை பார்த்து இருக்க தான விஷயம் புரியுது ஐயோ இவளோட பேச பார்த்து எனக்கு தான் பயமா இருக்கு விட்ட இந்த பொண்ணு வந்து என்ன அடிச்சிருமோ இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அதுக்குள்ள அக்காச்சும் வந்து அதை சாப்பிட்டுறான் ஆனா சாப்பிட்டதுக்கு தான் நம்ம தான விஷயம் யோசிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் என்ன உண்மையிலேயே டேட்டிங் அப் பண்றாங்க ஆனா இவங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே ஏன்னா இவங்க வந்து மூஞ்ச கூட பாத்துக்க மாட்டாங்க ஆனா உண்மையை வந்து நான் உடைக்காம விட மாட்டேன் ஏன்னா என்னோட இன்னமும் நிறைய பிளான்ஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் அவ்வளவு அக்காச்சும் பார்த்து கேட்கறான் இந்த மாதிரி நீ வந்து இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல வீக்கெண்ட்ல நீ ஃப்ரீயா இருக்கியா நம்ம வந்து வெளியில சுத்த போகலாமா இதை அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்கல இவங்களும் வெளியில வந்திருக்காங்க ஒரு கண்ணாடியோட வந்திருக்காங்க அவங்களும் அங்க கண்ணாடி எல்லாம் இருக்காங்க அக்காச்சு ஒன்றுமே புரியல இவளோட என்னதான் இப்படி இவனும் யோசனை இருக்க இதை பார்க்குற தானா விஷயம் கேக்குறா ஆமா அக்காச்சு நீ வந்து அவ்வளோலாம் டென்ஷன் ஆகாத இந்த மாதிரி நான் சும்மா தான் உன் கூட சுத்தணும் நீங்க வந்திருக்கேன் ஏன்னா உன்கூட சுத்துறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கேக்குற அவனும் இப்போதான் கொஞ்சம் அமைதியாக பரவாயில்ல மத்தவங்களை கம்பேர் பண்ணா இவ கூட இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு அதாவது இன்னைக்கு நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க வெளியில பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க மொத்தமும் இருக்கு லில்லியும் ஒரு சைடா பாத்துன்னு இருக்கா நம்ம லில்லிக்கும் அவங்க ரொம்ப இருக்கும் வந்து ஏன்னா அவளுக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இந்த மாதிரி அக்காச்சும் அந்த பொண்ணு கூட இருக்கும் போது எதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அதுக்குள்ள பக்கத்துல இருக்க பையனா சொல்றான் இந்த மாதிரி என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிப்பா ஏய் நீ வந்து என்னப்பா இப்படியே சொல்ற நம்ம வந்து அவங்கள விரும்ப கண்காணிக்கணும் தான் வந்திருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லப்பா எனக்கு உன் கூட இருக்கல அதுவே எனக்கு சந்தோஷம் தான் பின்னாடியே ஹிரோட்டாவும் யோசிக்கிறான் இதே மாதிரி போச்சுன்னா போதும் லில்லியோட ரூட் வந்து காலி இடம் அதுக்கப்புறம் எனக்கும் லில்லிக்கும் ஒரு ரோடை போட்ட வேண்டியதான் இதுக்கப்புறம் தான் லில்லி எங்க சொல்றான் நான் வந்து தானிக்காவ எதுக்கு வந்து இங்க எத்தனை வந்தனா ஹீரோட்டா வந்து என்ன தொல்லை பண்ணக்கூடாது அதுக்காக தான் இவன் இங்க எத்தனை வந்தேன் இதுக்கப்புறம் தானிக்காவும் சொல்றான் இந்த மாதிரி அக்காச்சு பார்த்தாலே தெரியுது அவன் வந்து அந்த பொண்ணு கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் இது கேட்டு இருக்க லில்லிக்கு தான் அங்க ஒரு பயங்கரமான மனுஷாக்கு ஆனா அதுக்குள்ள தானிக்காவும் சொல்றான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை பாத்தியா அவங்க ரெண்டு பேரையுமே தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல கப்பல்ஸ் மாதிரி தெரியுறாங்க இது கேட்டு இருக்க லில்லிக்கு அங்க இன்னமும் ஷாக்கு வந்து அடிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் தானிக்க அவவே சொல்றா இந்த மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் தானா விஷயம் வந்து எதுக்கு அக்கா சுக்கிட்ட போயிருக்கானு ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கு அதாவது நம்ம லில்லி அவ வந்து ரொம்பவே ஜெலஸா ஃபீல் பண்ணோம் அதுக்காக தான் அவங்க போயிருக்கா இதனாலேயே அங்க தானிக்கு அவாவும் நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏ அவங்க ரெண்டு பேரை பார்த்தே அவங்க வந்து ரொம்பவே கியூட்டா இருக்காங்க அதுக்கும் மேல அவங்க லவ்வி டபியா இருக்காங்க ஆனா இது கேட்கற லில்லிக்கு அவங்க கடுப்பா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் அவ சொல்றா ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் நிறைய சுத்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் லில்லியும் அவனும் நிறைய பின்னாடியே ஃபாலோ பண்ணினே வராங்க ஆனா இதுக்கப்புறம் அவங்க அங்க போயின்னு இருக்க அப்பதான் லில்லிய யோசிக்கிறா இந்த மாதிரி என்னோட இதயத்துல ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்து இது வந்து எதுக்கு வந்துன்னு எனக்கு தெரியல நான் வந்து வெறும் அவங்கள மானிட்டர் பண்ணலாம் தான் வந்தேன் இந்த ஃபீலிங் வந்து என்ன ஒரு மாதிரி குத்துது அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும் போது என்னோட இதயம் வந்து எனக்கு தான் வலிக்குது இப்படி இவ்வளவு அங்க சோகமா இருக்க இதை பாக்குற தானிக்காவும் கேக்குறான் நீ வந்து எவ்வளவு சோகமா எல்லாம் இருக்க கூடாதுப்பா உன்னோட மனசுல என்ன வந்தோ எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்ற ஆனா நான் வந்து இப்போதைக்கு போறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இப்படின்னு அவனு போயிடுறான் ஹீரோட்டாவும் வந்து சொல்றான் எனக்கு வந்து ரெண்டுக்கு வந்துப்பா நான் வந்து ரெண்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடறாங்க இதனால லிலி வந்து அங்க தனியா அந்த பெஞ்சில உட்காந்து இருக்கா அவளும் அந்த பெஞ்சில சோகமா உட்காந்து யோசனை இருக்கேன் இந்த மாதிரி நான் என்ன வீட்டுக்கு போகணுமா ஆனா நான் வந்து எதுக்கு இப்படி யோசனை இருக்கேன் அவங்கள பார்த்தா எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நான் என்ன அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆகுறேன்னா என்ன அப்படி எல்லாம் அது வந்து இம்பாசிபிள் அப்ப நடக்காது ஆனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது இந்த ஃபீலிங்ஸ் வந்து இப்படி இவ்வளவு சொல்லலாம் வர அதுக்குள்ள பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அங்க வர ஆரம்பிக்கிறாங்க இதை பாக்குற அவளுக்கும் புரியுது ஐயோ நான் வந்து என்ன பண்றது இதனாலேயே அவளும் அந்த பெஞ்சுக்கு பின்னாடி போறா கேட்டா பின்னாடி ஒரு பாண்டா இருக்கு அங்க போய் உக்காந்துக்கிறா கரெக்டா இவங்களும் அந்த பெஞ்ச்ல வந்து உக்காடுறாங்க அவளாலயும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அசஞ்சா அங்க இருக்க புதல்ல இருந்து சவுண்ட் வரும் இதனாலயே அவளும் அப்படியே உட்காந்துருக்கா நிக்ஸின்ல தானா விஷயம் கேக்குறா ஆமா உங்க ரெண்டு பேருக்கு இடையில இன்னதான் போகுது அதாவது லில்லிக்கு உனக்கும் என்னப்பா நீ சொல்ற எங்களுக்கு இடையிலயா நீ வந்து என்ன நினைச்சு நினைக்க அதுவா உனக்கு இன்னுமா புரியல நம்ம லில்லி வந்து கியூட்டா இருக்கா அது வந்து உண்மையா இல்லையா ஆமா நீ சொல்றது உண்மைதான் அவ கியூட்டா தான் இருக்கா இது கேட்டிருக்க அவளுக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது ஆனா நான் வந்து எதுக்கு இதுக்கு சந்தோஷப்படுறேன் இப்படின்னு அவளும் அங்க சொல்ல இப்போதான் அவளே சொல்றா லில்லி கிட்ட எந்த விஷயத்தினால நீ வந்து அட்ராக்ட் ஆன அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா லில்லி வந்து சொல்ல போன ஹாம்பிஷியஸா இருக்கா அதுவும் இல்லாம அவகிட்ட நிறையவே கோல்ஸ் எல்லாம் இருக்கு அவ வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க்கும் பண்றா அதுக்கும் மேல நிறைய விஷயத்த அவ பண்ணுவா அதுக்கும் மேல அவர் ரொம்ப கைண்டானவ பரவாயில்லப்பா நீ வந்து லில்லிய பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க அப்போ நான் நீங்க ரெண்டு பேரும் இப்படின்னு அவ்வளவு சொல்ல நிறைய ஹே வாயை மூடுப்பா அப்ப எல்லாம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறான் பின்னாடி இதெல்லாம் கேட்ட லில்லி வந்து அங்க வெக்கப்பட்டு அந்த தண்ணிலேயே அப்படியே முழுங்கிடறா பின்னாடி தானா விஷயம் அங்க கேக்குறா இந்த மாதிரி ஆக்காச்சும் நீ வந்து வந்து லில்லி கூட ரிலேஷன்ஷிப்ல போக ஆசைப்படுறியா என்ன இதை கேட்கிற அக்காச்சு அங்க ரொம்ப வேக்கப்பட ஆரம்பிக்கிறான் இதை கேட்டிருக்க லில்லியும் அங்க ரொம்ப வேக்கப்படுறான் இவன் வந்து என்ன சொல்லப் போறா அப்படின்னு ஆனா இதை சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் தான் ஏன்னா எனக்குன்னு சில பல வேலையும் இருக்கு ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்பாசிபிள் மாதிரி தான் இதுக்கப்புறம் அங்க லில்லியும் சொல்றா எப்படி பார்த்தாலும் நாங்க வந்து இனிமிஸ் தானே இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அங்கல இருந்து போவ அங்க பார்த்தா அந்த புதலோட சவுண்டை கேக்குது இவங்களும் பின்னாடி பார்க்கறாங்க ஆனா யாருமே இல்ல இதுக்கப்புறம் தான் அங்க ஹீரோட்டாவும் வரான் அவன் கையிலயும் ரெண்டு ஜூஸ் பாட்டில் தூக்கின வர இதை பார்க்கற தானா விஷயம் கேட்குறா ஆமாம் சார் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க கையில் எதுக்கு ரெண்டு ஜூஸ் பாட்டில் அது வந்து நான் நான் வந்து லிலி கூட இங்கே வந்திருந்தேன் ஓ அப்போனா நீங்கள் வந்து நான் இல்லாத டைமில் லிலி கூட என் முதுகு பின்னாடி டேட்டிங் பண்ணுறீங்களா இதை கேட்குற அக்கா சுக்கம் புரியுது அப்போனா எவ்வளோ நேரமாக லில்லி வந்து பக்கத்தில் தான் இங்கே வந்தாலா ஆனால் இதுக்கப்புறம் தானே விஷயம் சொல்கிறேன் நாங்கள் வந்து போகிறோம்ப்பா எனக்கு வந்து டைம் ஆகுது எப்படின்னு அவங்கள போக ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் லில்லியை காட்டுறாங்க அவளும் ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே தூங்கலான்னு படுக்கிறா ஆனால் படுக்கும் போது தான் அவளையும் யோசிக்கிறா இந்த மாதிரி நானும் அக்கா சுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ஆஃப்டர் ஆல் நாங்க ரெண்டு பேருமே எனிமிஸ் எப்படி எங்களால ரிலேஷன்ஷிப்ல வர முடியும் இதுக்கப்புறம் அவளோ தூங்கிறா ஆனா நடு ராத்திரியில லிலிக்கு என்ன ஆகுது தெரியல அங்க அவளோட சீல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓஞ்சுது இதனால அந்த ஹாஸ்ட் பாடி வந்து அவளோட உடம்ப விட்டு உடைச்சின்னு வெளில வந்துது அடுத்த நாள் இது அக்காச்சும் ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்பதான் அங்க இருக்க ஆளுங்களும் அங்க லிலியை பத்தியே பேசி நிற்காங்க ஹே உனக்கு வந்து தெரியுமா இந்த மாதிரி லிலிக்கு உடம்பு சரியில்லையா அவ அதனாலதான் இப்போ வராம இருக்கா போல இப்படின்னு இவங்களும் பேசினிருக்கு திடீர்னு பார்த்தா லிலியும் அங்க வரா யார் அதுன்னு பார்த்தா பெருசா லில்லி மாதிரியே இருக்க அந்த பொண்ணு அதாவது அந்த ஹாஸ்ட் பாடி அது வந்து இங்க உட்காந்து இத பாக்குற அக்காச்சு வந்து அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இங்க இந்த எபிசோட ஐட்டோ முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழ லைக் பண்றீங்க மறக்காம இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க போன எபிசோட் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஆயிருக்கும் அதாவது கொஞ்சம் கருப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது குவாலிட்டி இஷ்யூ தான் ஏன்னா நான் பிசில கொஞ்சம் எடிட் பண்ணனா சோ அது வந்து ஒரு மாதிரி அப்படியே கருப்பாயிடுச்சு சோ அத வந்து அவ்வளவு மைண்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அந்த இஷ்யூஸ் வராம நான் பாத்துக்கறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோவை இங்கே மூச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே மூச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்நரா